السلام عليكم ورحمة الله وبركاته. نبي صلى الله عليه وسلم அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தை பெற்றுத்தரும் ஆறு நற்செயல்களை நாம் அறிந்து கொள்வோம், ஆறு அமல்களை நாம் அறிந்து கொள்வோம். இதிலே முதலாவது நற்செயலாக நாம் பார்க்க போவது, அல்லாஹ் தனது திருமறையிலே குறிப்பிடும் போது நான்காவது அத்தியாயத்தின் 69வது வசனமாக சொல்கிறான், இவர்கள் அல்லாஹ்வுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கீழ்படிந்து நடக்கின்றார்களோ அவர்கள் யாரோடு இருப்பார்கள்? அல்லாஹுவின் அருளை பெற்ற நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் இவர்களோடு இவர்கள் தாம் மிக்க அழகான தோழர்கள் ஆவார்கள். எனவே நாளை மறுமையில் நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் என்னவென்றால், அல்லாஹ்வு கீழ்படிந்து நடக்கும் அருளை பெற்ற நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு இருப்பார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, கீழ்படிந்து நாம் நடக்கக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் போது இந்த மகத்தான சிறப்பை நாம் அடைந்து கொள்வோம். இது முதலாவது நற்செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது நற்செயல் உண்மையாக நேசித்தல், அந்த நேசத்தில் நாம் உண்மையாளர்களாக இருத்தல். அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு கிராமவாசி வருகிறார், வந்து யா ரசூலல்லாஹ், மறுமை நாள் எப்போது நிகழும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் கேட்ட என்ன, அதாவது அதற்காக நீ என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறாய், மறுமை எப்போது நிகழும் என்று கேட்கக்கூடிய நீ அதற்காக என்ன முன்னேற்பாடுகளை செய்துள்ளாய் என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொல்கிறார், நான் அதற்காக, அதாவது முன்முயற்சிகள் பெரிய அளவிலான நோன்போ தொழுகையோ அதே போன்று ஜக்காத்தோ, இப்படியாக நாம் பெரிய அளவில் இபாதத்துகள் என்னிடம் சதக்காக்களோ நோன்புகளோ இல்லை, ஆயினும் நான் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கிறேன் என்று அவர் பதிலளித்தார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் மர்உ மன் அஹபத், நீ யாரை நேசிக்கிறாயோ, அதாவது ஒருவர் யாரை நேசிக்கிறாரோ அவரோடு தான் இருப்பார். அல் மர்உ மன் அஹப் என்று வருகிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு நீ மறுமையில் இருப்பாய் என்று கூறினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த வார்த்தைகளை கேட்டபோது நாம் சந்தோஷமடைந்ததை விட வேற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும், வேற எந்த ஒரு வார்த்தையை கேட்டபோதும் நாம் மகிழ்ச்சி அடையவில்லை. ஏனென்றால் நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறோம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேசிக்கிறோம் என்று சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்போம் என்பது எவ்வளவு பெரும் ஒரு நற்செய்தியாக மூமின்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மூமின்களுக்கு எவ்வளவு பெரும் ஒரு நற்செய்தி இது. எனவே நாம் அல்லாஹுடைய தூதரை உண்மையிலே நாம் நேசிக்கின்றோம். அந்த நேசம் நாளை மறுமையில் என்ன செய்யும், எம்மை அல்லாஹுடைய தூதரோடு ஒன்று சேர்க்கும். எனவே அந்த உண்மையான நேசம் நமது உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய தூதரை நாம் உண்மையிலே நேசிக்கிறோமா என்ற கேள்வியை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லது போலியாக நேசிக்கிறோமா, போலியாகத்தான் நாம் கூறிக்கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நம்மிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உண்மையிலே நாம் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பவர்களாக இருந்தால் அந்த தூதருடைய வழியில் நாம் பயணிப்போம், அந்த தூதருடைய சுன்னாக்களை நாம் நேசிப்போம், பிதஅத்துக்களை நாம் வெறுப்போம், அல்லாஹுடைய தூதருடைய சுன்னாவுக்கு எதிராக உள்ளவற்றை நாம் வெறுப்போம். எனவே உண்மையில் அல்லாஹுடைய தூதரை நாம் நேசிப்பவர்களாக இருந்தால் இந்த மகத்தான பாக்கியத்தை நாளை மறுமையில் நானும் நீங்களும் அடைந்து கொள்ள முடியும். அந்த பாக்கியம் என்ன, அல்லாஹுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியம். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அதாவது இவ்வுலகில் தான் நாம் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ளவில்லை, நாளை மறுமையில் நாம் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும். அப்போ அதற்காக இந்த தலைப்பிலே இரண்டாவதாக நான் உங்களுக்கு கூறக்கூடிய விடயம் என்ன, அதாவது அல்லாஹுடைய தூதரை நாம் உண்மையாக நேசித்தல், அந்த நேசத்தில் நானும் நீங்களும் உண்மையாளர்களாக இருத்தல்.
மூன்றாவது நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எவர் அனாதையை பொறுப்பேற்பாரோ அவர் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் என்னோடு இவ்வாறு இருப்பார் என்று ரசூலுல்லாஹ் தனது இரண்டு விரல்களையும் இவ்வாறு இணைத்து காட்டினார்கள். இந்த விரல்களை இணைத்து அந்த இரண்டு விரல்களுக்கு இடையில் சற்றோர் இடைவெளியை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை சிறப்பை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ எனவே இவ்வாறான ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக எது இருக்கிறது என்றால், அனாதைகளை பொறுப்பேற்றல், அனாதைகளை பராமரித்தல். எனவே இதில் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, அதாவது ஒரு அனாதை தான், ஒரு அனாதையை பொறுப்பேற்றாலே இவ்வளோ பெரிய சிறப்பு கிடைத்து விடுகிறது. இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியிலே 5304வது நிலை பார்க்கலாம். இதற்கு முன்னர் நான் உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த செய்தி புகாரியிலே 6167வது நிலை இடம்பெறுகிறது. அதை அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக நாம் பார்க்கலாம். இந்த செய்தியை சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இதில் மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நானும் அனாதையை பொறுப்பேற்பவரும், அந்த அனாதை அவருக்கு உறவினராக உறவுக்காரராக இருக்கட்டும் அல்லது உறவுக்காரர் இல்லாதவராக இருக்கட்டும், உறவுக்காரர் இல்லாதவராக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சொர்க்கத்தில் நாங்கள் என்ன செய்வோம், அனாதை பொறுப்பேற்பவரும் நானும் எப்படி இருப்போம் என்று ரசூலுல்லாஹ் தனது அந்த விரல்களை என்ன செய்தார்கள், சைகை செய்து காட்டினார்கள், இணைத்து காட்டினார்கள். எனவே இதை அறிவிக்கின்ற போது மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தமது சுட்டு விரலாலும் நடுவிரலாலும் அவற்றை இணைத்து காட்டி சைகை செய்தார்கள் என்று அந்த செய்தியில் இடம்பெறுகிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்பிலே நாம் பார்க்கக்கூடிய மூன்றாவது அமலாக அல்லாஹ்வுடைய தூதரோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய மூன்றாவதாக நாம் இங்கே குறிப்பிடுவது, அனாதையை ஒருவர் பொறுப்பேற்றல், அனாதையை பொறுப்பேற்பது என்பது இவ்வளவு ஒரு சிறப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. நான்காவது அமலாக நறுமை சகோதரர்கள் இந்த தலைப்பிலே, அதாவது நாம் நட்பண்புடையவராக நடந்து கொள்ளுதல். எந்த அளவு நாம் நமக்குள் நட்பண்புகளை நாம் வளர்த்து கொள்வோமோ அந்த அளவுக்கு நிறைய சிறப்புகளை இஸ்லாம் அதற்காக வாக்களிக்கிறது. அவைகளில் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பண்புகளை நாம் அறிவோம். அவர்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ கெட்ட வார்த்தையை பேசுபவர்களாக அவர்கள் இருந்ததில்லை. மேலும் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் அதாவது நற்குணம் உள்ளவரை உங்களில் எனக்கு மிகவும் விருப்பமானவர் என்று சொல்கிறான், எனக்கு மிக விருப்பத்துக்குரியவர் என்று கூறினார். திருமிதியுடைய ஒரு ரிவாயத்தில், இந்த ரிவாயத் நான் இப்போது உங்களுக்கு சொன்ன ரிவாயத் புகாரியுடைய ரிவாயத், புகாரியிலே 3579வது எண்ணில் வரக்கூடிய ரிவாயத். இதை அப்துல்லாஹி இப்னு அம்ர் ரழியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. மற்றும் ஒரு திருமிதியுடைய ரிவாயத்தில் வருகிறது, ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில், அதாவது உங்களில் எனக்கு மிக விருப்பத்துக்குரியவர், அது மட்டுமல்ல நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர் நற்குணமுடையவரே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். நாளை மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர் என்றாங்க. அப்போ எனவே நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் நறுமை சகோதரர்களே, நான்காவதாக நாம் பார்ப்பது என்ன, அதாவது நற்குணங்களை நாம் வளர்த்து கொள்ளுதல், நற்குணமுடையவராக நாம் மாறுதல், நல்ல பண்புகளை நல்ல குணங்களை நாம் வளர்த்து கொள்ளுதல். எனவே நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் என்பவர் அனைவராலும் நேசிக்கப்படக்கூடியவராக அவர் மாறுவார். அதேபோன்று நாளை மறுமையிலே மிகப்பெரும் அந்தஸ்து அவருக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவது நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த அமல்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது யார் இரு பெண் குழந்தைகளை அவர்கள் பருவ வயதடையும் வரை பொறுப்பேற்று அவர்களை என்ன செய்கிறார், நல்ல முறையிலே வளர்க்கிறாரோ, அவரும் நானும் மறுமையில் நாளில் இவ்வாறு இருப்போம் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சாங்க, தனது ஆட்காட்டி விரலையும் தம் இந்த விரல்கள் இரண்டு விரல்கள் இவ்வாறு என்ன செய்தார்கள், இணைத்து காட்டினார்கள் என்பதை நாம் ஹதீஸில் படிக்கிறோம். எனவே இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 5127வது எண்ணில் இடம்பெறுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அறிவிக்கிறார், எனவே ஒருவருக்கு இரண்டு பெண் மக்கள், சில ரிவாயத்துக்கள் இரண்டு சகோதரிகள் என்னும் வருகிறது. இவர்கள் அந்த இரண்டு பெண் மக்களை நல்ல முறையிலே மார்க்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் வளர்க்கிறார்களோ, அப்படி வளர்க்கும் போது இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தியை இஸ்லாம் வழங்குகிறது
எவ்வளவு உயர்ந்த ஒரு நற்செய்தி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். சிலர்கள் பெண் பிள்ளைகள் என்றுடன் சலித்துக் கொள்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தியை வழங்குகிறது. அவர்களை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்தால், மார்க்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் வளர்த்தெடுக்கின்ற போது இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். ஐந்தாவதாக இந்த தலைப்பிலே நாம் பார்க்கக்கூடிய நல்லமலாக நற்செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆறாவது நறுமையான சகோதரர்களே, ஆறாவதாக இறுதியானதாக நாம் இதிலே பார்க்க போவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்களில் உபரியான தொழுகைகளை நாம் அதிகம் தொழுதல், சுன்னத்தான தொழுகைகளை நஃபிலான தொழுகைகளை நாம் அதிகம் தொழுது வருதல், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரங்களை தவிர்த்து ஏனைய நேரங்களில் நாம் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகளை உபரியான தொழுகைகளை அதிகம் தொழுது வருதல் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தருகிறது என்று பாருங்கள். ஒரு நாள் இந்த செய்தியை ரபியா பின் காபி பின் அஸ்தமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தங்கியிருந்தேன். அவர்களுடைய இரவு தொழுகைக்காக எழுந்தபோது அவர்களுடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் என்ன செய்வது, அவங்க உழுவு செய்வதற்காக தண்ணீரை அவர்களுக்கு கொண்டு போய் நான் பணிவிடை செய்தேன். அப்போது அவர்கள் என்னிடம் ஏதேனும் கேட்பீராக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போது நான் கேட்டதெல்லாம், இன்னி அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்றுதான் அந்த நபித்தோழர் கேட்கிறார். நேர்மையான சகோதரர்களே, நபித்தோழர்களுடைய இலக்கு எதுவாக இருந்ததுன்னு பாருங்கள். அவங்க உலகத்தில் எவ்வளோ ஏழ்மை வறுமை கஷ்டத்திலே இருந்தாலும் அவர்களுடைய இலக்கெல்லாம் மறுமையுடைய வெற்றி தான், மறுமையுடைய அந்தஸ்துக்கள் தான், நாளை மறுமையின் பதவிகள் தான். இப்போ அந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் உங்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அப்போது சொல்கிறாங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது இருந்தால் கேளுங்க. அடுத்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை எவ்வளோ நேசித்தார்கள், எவ்வளோ ஒரு தூய்மையான ஒரு நேசமாக அந்த நேசம் அமைந்திருந்தது, எவ்வளோ ஒரு உண்மையான நேசமாக அது இருந்தது என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் மிகப்பெரும் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. வேற ஏதேனும் கேளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அவர் சொல்கிறார், குல் துஹுவதா, எனக்கு அதுதான் வேண்டும், அதுதான் யார சொல்லலா, வேறு எதுவும் இல்லை என்று அவர் சொல்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதன் மூலம் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ் என்ன, சஜிதான்னு சொன்னால் ஒருவருக்கு சும்மா சஜிதா செய்ய முடியாது. சிலர் என்ன செய்கிறாங்க, தொழுகையை முடித்த உடனே ஒரு சஜிதா செய்கிறாங்க, சஜிதா செய்து துவா செய்கிறார்கள். அப்படி ஒரு வழிமுறையில் ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல், அது கூடாது. ஒருவர் சுஜூதிலே துவா செய்ய விரும்பினால் அவர் இரண்டு ரகாத்துகள் தொழுதென செய்ய வேண்டும், அவர் சஜிதாவிலே துவா செய்ய வேண்டும். தொழுகையை முடித்த பிறகு தனியாக ஒரு சுஜூதை செஞ்சுட்டு துவா செய்கிற ஒரு நடைமுறை கிடையாது. நிறைய பேர் இந்த பிள்ளையை தவற செய்கிறாங்க. சஜிதான்னு சொல்லி பார்க்கும்போது குர்ஆனை நாம் ஓதும் போது வரக்கூடிய சஜிதா இருக்கிறது, சஜித திலாவான்ற சஜிதா, அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதே போன்று சஜித சுகுர், நன்றிக்கான சுஜூத், ஒருவருக்கு நல்ல ஒரு விடயம் நடந்து விட்டது, ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறது, அதற்காக ஒரு சஜித சுகுர், நன்றிக்கான சுஜூதை செய்தல் என்ற ஒரு சுஜூத் இருக்கிறது, அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. அடுத்தது நாங்கள் தொழுகையில் செய்யக்கூடிய சுஜூதுகள், தொழுகையில் நாம் ஏதாவது மறதியாக விட்டுவிடும்போது அதற்கு செய்யக்கூடிய அந்த இறுதியில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லது சலாம் கொடுத்த பிறகு செய்யக்கூடிய மறதிக்கான இரண்டு சுஜூதுகள், சஜித சஹுன்னு சொல்லப்படும். அப்போ இந்த சுஜூதுகள் இருக்கின்றன. இப்படியாக நாம் பார்க்கும்போது இவ்வாறு நான்கு சுஜூதுகளை நாம் இதிலே பார்க்கிறோம். இப்போ இதை தவிர்த்து தனியாக ஒருவர் வந்து ஒரு சும்மா ஒரு சுஜூதை செய்து விட்டு இதுவாக கேட்க முடியாது, அப்படி ஒரு வழிமுறையை காட்டித்தரவில்லை. அப்போ என்ன வழிமுறை இருக்கிறது என்றால், நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டுமா, அதற்கு நாம் உபரியான தொழுகைகளை தொழுது நாம் கேட்கலாம், அல்லது ஃபரலான தொழுகையில் நாம் தொழும்போது ஃபரலான தொழுகையுடைய சுஜூதிலே கேட்கலாம். எனவே நறுமை சகோதரர்களே, இப்போ இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறது, அதிகமாக அல்லாஹ்வை சுஜூத் செய்வதை கொண்டு எனக்கு உதவி செய்கிறீர்கள் என்று சொல்லும்போது அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், அதிகமான உபரியான தொழுகைகளை தொழுவது, நவிலான தொழுகைகளை தொழுது வருவது என்பது அல்லாஹுடைய தூதரோடு நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பை பெற்றுத்தரக்கூடிய அமலாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த உலகிலே மனிதன் யார் யாரோடோ இருப்பதெல்லாம் நினைத்து பெருமைப்படுகிறான், அது என்ன செய்கிறான், அதை கொண்டு ஆணவம் கொள்கிறான், அந்த தலைவரோடு இருந்தேன், இந்த தலைவரோடு இருந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் என்று சொல்லி இவைகளை வைத்தெல்லாம் மனிதன் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த அழிந்து போகக்கூடிய அற்பமான உலகில். ஆனால் நிரந்தரமான அந்த மறுமையில் மகத்தான ஒரு பாக்கியம்தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பது என்பது. எனவே அந்த பாக்கியத்தை அடைவதற்கான அமல்களை நாம் செய்து வருவதோடு அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வாறு பிரார்த்திப்பவர்களாக இருந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே இருப்பதற்காக துவா செய்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நாமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் அந்த மகத்தான சிறப்பை அடைந்து கொள்வதற்காக. எனவே அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆஹிரு தஅவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.